சார்வரி வருடத்தின் தை மாதம் முடிந்து மாசி மாதம் தொடங்கப் போகின்றது. இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சூரியன் கும்ப ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் 6ஆம் தேதியன்று ரிஷப ராசிக்கு மாறுகின்றார். புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான் ஆகிய 4 கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். மாசி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசிக்கு மாறுகின்றார். மாசி மாதம் 2ஆம் தேதியன்று வக்ர நிவர்த்தியாகும் புதன் பின்னர் மாசி மாதம் 23ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகின்றார். மாசி மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் அஸ்தமன நிவர்த்தியாகின்றார். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கப் போகிறது, என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் மாசி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் குரு பகவான் நீச்சம் பெற்றாலும் சனி பகவானோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குகின்றார். புதனுடன் சுக்கிர யோகமும் செயல்படுவதால் இம்மாதம் உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகலும். மாதத்தின் தொடக்கத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் பிப்ரவரி 22ஆம் தேதி கும்ப ராசிக்கு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நடக்காது என்று நினைத்த சில காரியங்கள் திடீரென நடைபெறும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் வந்திணைப்பார்கள். பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் புதன், வியாழன், சனி பகவான், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் சஞ்சரிக்கின்றார்கள். புதனோடு சுக்கிரன் சேர்வதால் புத சுக்கிர யோகம் ஏற்படுகிறது. சனியோடு குரு பகவான் சேர்வதால் நீச்சபங்க ராஜயோகம் உருவாகின்றது. எனவே மாத தொடக்கத்திலேயே மகிழ்ச்சி தரும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வுகள் உண்டு. சலுகைகள் கிடைத்து சந்தோஷம் அடைவீர்கள். 7ஆம் சனி காலத்தின் 5 வருட காலம் நிறைவுற்று ஜென்ம ராசி தோஷமற்று விளங்குகின்றது. கேதுவின் நிலையினால் மனதில் ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ராகுவின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. குடும்ப சூழ்நிலை மனதிற்கு நிறைவை அளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். முயற்சி செய்தால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. பலருக்கு சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகமும் உள்ளது. உங்கள் நிதி நிலைமையை சீர் செய்து கொள்ள தக்க தருணமாக இருக்கும். திருமண முயற்சிகள் கைகூடி வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அதன் காரணமாக சுப விரயமும் உண்டாகலாம். இவை அனைத்தையும் சமாளிப்பதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார் குரு பகவான். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை போக்கி நம்பிக்கை ஊட்டும் மாதம் என்றே சொல்லலாம். சென்ற பல மாதங்களாக தொழிலில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவு இம்மாதம் நீங்கும். மந்த நிலையில் இருந்து வந்த மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக மாறுவதால் விற்பனை உயரும். லாபம் படிப்படியாக அதிகரிப்பதை அன்றாட விற்பனையில் காண முடியும். புதிய முதலீடுகளில் அளவோடு ஈடுபட வேண்டும். சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டு வந்த நஷ்டத்தை இம்மாதம் ஓரளவு சரி செய்யலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை கொரோனா சூழ்நிலை காரணமாக வேலையை இழந்தவர்களுக்கு இந்த மாதம் புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் வேலை கிடைக்கும். முக்கிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் பலருக்கு புதிய வேலைவாய்ப்பு தேடி வரும். பழைய நிறுவனத்தில் இருந்தும் மீண்டும் பணிக்கு சேர அழைப்புகள் வரலாம். அந்த அளவிற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளது. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களின் பணியில் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வகையில் அமையலாம்.
கலைத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தடைப்பட்டிருந்த வாய்ப்புகள் மீண்டும் தேடி வரும். அடியோடு நின்று போயிருந்த வருமானம் மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் பொருளாதார நெருக்கடி இம்மாதம் தளரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியாக எடுத்து காட்டுகிறது. பலருக்கு அரசியலில் ஈடுபட புதிய வாய்ப்புகள் உருவாகும். ராகுவின் நிலையினால் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். அது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய காலகட்டம் என்றே கூறலாம். அவரவர் தசாபுக்திகளுக்கு ஏற்ப கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. ராகுவின் நிலையினால் கட்சி தலைவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அத்தகைய தருணங்களில் உணர்ச்சி வசப்பட்டு விடாமல் சாதுரியமாக நடந்து கொள்வது உங்கள் எதிர்கால நலனுக்கு அவசியமாகும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் கடின உழைப்பு வீண் போகவில்லை என்பது உங்கள் விளைச்சலை பார்த்தாலே தெரியும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கலாம். அரசாங்க உதவியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கால்நடைகள் மூலம் நீங்கள் இந்த மாதம் வருமானத்தை ஈட்டலாம். பெண்களுக்கு இம்மாதம் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். குடும்பத்திற்குள் ஒற்றுமை பலப்படும். அதனால் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. பிள்ளைகளின் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். விருப்ப ஓய்வில் வெளிவந்து தொழில் தொடங்கலாமா என்று சில சிந்திப்பீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். குடும்ப சூழ்நிலை மனநிறைவை அளிப்பதாக இருக்கும். கணவர் மற்றும் குழந்தைகள் ஆகியோரின் அன்பும் பாசமும் மனதை நெகிழ வைக்கும். பெண்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு உங்களின் வித்யாஸ்தானம் கல்விக்கு அதிபதியான புதன் மற்ற முக்கிய கிரகங்களும் அனுகூல நிலையில் அமர்ந்துள்ளார்கள். ஆதலால் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சென்ற பல மாதங்களாக கொரோனா பற்றிய அச்சத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த மனநிலையில் இருந்து மீண்டு தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். இணையதள கல்வி முறையை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற உதவிகரமாக அமைந்துள்ளது உங்களின் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள். இம்மாதம் முக்கிய கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்றிருப்பதால் வருமானம் உயரும். எதிர்பாராத பண வரவும் பலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இத்தகைய தருணங்களில் எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வந்த போது வாரி இறைத்து விட்டு பின்பு துன்பப்படுவது உலக இயற்கை. இத்தகைய மனப்பான்மை கூடாது என்பதை கிடைக்கும் போதே அதை நம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மழை காலத்திற்கு என்று சேர்த்து வைக்கும் சிற்றெரும்புகள் போல நாம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் பிப்ரவரி 13, 18, 23, 27, 28, மார்ச் 4, 11 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப காரியங்கள் செய்யவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம். பிப்ரவரி 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் கடவுள் வழிபாடு செய்து வாருங்கள். தினமும் காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வணங்கி வாருங்கள். தினமும் மாலை வேளையில் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி எழுதி பாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் படித்து குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்யுங்கள். வயதானவர்களுக்கு அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை அளியுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்து நல்ல பலன்களையும் அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.